வணக்கம். நான் பேச போகிற டாபிக் எதை பற்றினா, நம்ம வீட்டில் நம்ம தரையில் நம்ம கூடவே இருக்க வாழ்ந்துட்டுருக்க எறும்பை பற்றி தான். ஆமாம், எறும்பு வந்து கிட்டத்தட்ட 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு உயிரினம். அதாவது பூக்குன்ற பூக்கள் வந்ததுக்கு அடுத்து அந்த உயிரினம் தான் எறும்பு, இந்த தேனி, இது எல்லாமே. உங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வகையான எறும்பு நம்ம கூட எப்போவுமே இருக்கும். வெளியில் ஒரு 10-15 வகையான எறும்பு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பூமியில் கிட்டத்தட்ட 22,000 வகையான எறும்பு இருக்குது. ஆமாம், அண்டார்டிகா தவிர்த்துட்டு மத்த எல்லா நிலத்துலையுமே இந்த எறும்பு வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் எறும்பு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு பேர் காலனிஸ்ட்னு பேர். ஒரு எறும்பு தன்னோட காலனிக்காக மட்டுமே வேலை செய்யவே தவிர அதோட இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக என்றைக்குமே வேலை செய்யாது. அப்படி காலனிக்காக வேலை செய்யறதுனால இந்த எறும்பு எல்லாருமே சூப்பர் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. ஒரு காலனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டசன் எறும்புலேருந்து 1 மில்லியன் எறும்பு வரையும் இருக்கும். அப்படி இந்த காலனியை யார் மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் எறும்பு தான். ஆமாம், தேனியில் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு ராணி தான் இருக்குது. அந்த ராணி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ராணிக்கும் வித்த ஃபீமேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எறும்பு வந்து முட்டையிலேருந்து லார்வா, லார்வாலேருந்து அடல்ட் எறும்பாக வருது. இப்போ இந்த லார்வாவுக்கும் இந்த அடல்ட் எறும்புக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதில் தான் வந்து எந்த எறும்பு வந்து ராணி எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் சேர்ந்து எலெக்ட் பண்ணி அதை பத்திரமா பாதுகாத்து அதை எலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இந்த ராணிக்கும் வித்த ஃபீமேலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1-3 வருஷம் வரையும் உயிர் வாழும். ஆனால் அந்த ஃபீமேல் ராணி எறும்பு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வரையும் உயிர் வாழும். ஆனால் அந்த மேல் எறும்பு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூ வீக்ஸ் மட்டும்தான் உயிரும். தன்னோட காலனியை பாதுகாக்கிறதுக்காக அந்த குரூப் ஆஃப் எறும்பு எல்லாம் சேர்ந்து தான் அந்த ராணியை செலக்ட் பண்ணுது. இந்த ராணி எறும்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்வாவில் எந்த லார்வாட்ட வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குதோ அந்த லார்வா தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபீமேலெல்லாம் ரீப்ரொடக்ட் பண்ண முடியாது. ராணி எறும்பு மற்றும் ஒரு சில ஃபீமேலால் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன், அதாவது முட்டையிட முடியும். அதே மாதிரி எறும்பு எப்போதுமே ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி, நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி எப்போதுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்கும். பட் வின்டர் சீசனில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால் சம்மர் சீசன்லேயே அதுக்கான பேக்கப் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அது காலனிக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறோம். எறும்பால் ஹியூமன்ஸுக்கு நிறையா பயன்கள் இருக்குது. அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான யூசஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் இன்னைய வரையும் மனிதர்களுக்கு ஏற்படுற காயத்தை தக்கிறதுக்கு ஆர்மி ஆண்டன்னு ஒரு வகையான எறும்பை தான் இன்னைய வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ சீட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளாக் ஆண்ட்னு ஒரு வகையான எறும்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீ பிளான்ட் என்ன ஆகும்னா, தன்னோட விதையில வந்து கீழே செதற வெடித்து செதற வைக்கும். அந்த விதையில ஒவ்வொரு ஹியூமனாலையும் போய் பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஆண்ட்ஸை வச்சுருக்காங்க. இந்த பிளாக் ஆண்ட் டெய்லி என்ன பண்ணோம்னா, தன்னோட காலனிஸ்லேருந்து வெளில வந்து ஒவ்வொரு சீட்ஸாக புறக்கி புறக்கி தன்னோட காலனியில் சேர்த்து வைக்கும். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு காலனியில் 200 கிராம் வரையும் அந்த சீட்ஸை சேர்த்து வைக்கும். அதை அந்த ஃபார்மர்ஸ் வந்து அங்கேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை அவங்க ஃபர்தராக யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இந்தியா, தாய்லாந்து, சைனா, ஜப்பான், இங்கெல்லாம் வந்து ஒரு சில வகையான எறும்புகளை உணவாகவும் பயன்படுத்திகிட்ருக்காங்க. ரிசர்ச் பண்ணதில் இந்த பூமியில் அட்ட டயத்தில் 1 to 10 quarter million எறும்பு இருக்குது. அதாவது ஹியூமனோட பயோமாஸ்க்கு விட அதிகமான பயோமாஸ் எறும்போட பயோமாஸ். பூமியில் இருக்க அத்தனை ஹியூமன்ஸோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எறும்போட வெயிட்ஸ் வந்து அதிகம். எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமனுக்கு 1 மில்லியன் எறும்பு இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நான் அந்த டாபிக் எடுத்ததுக்கான ஒரு ரீசன் இதுதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எறும்பு வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எறும்பு தூங்கவே தூங்கான்னு சொல்லிட்டு. இல்லை, அது போய் ஜென்ரலாக இப்போ ஹியூமன் எடுத்திங்கன்னா ஒரு 1 டேக்கு 1 டைம் இல்லைனா 2 டைம்ஸ் வரையும் தூங்குவாங்க. பட் இந்த எறும்பு எவ்வளோ தடவை தூங்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நார்மலான ஒரு எறும்பு 250 தடவை தூங்கும். ஆமாம், 250 தடவை தூங்கும். அதே ஒரு குயின், ஒரு ராணி 90 தடவை தூங்கும். ஆமாம், இதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டே. நார்மல் எறும்பு 250 தடவையும் சின்ன சின்ன நேப்ஸாக குட்டி குட்டி தூக்கமாக தூங்கும். அதாவது 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரையும் குட்டி குட்டியாக தூங்கும். அதே ராணி எறும்பு வந்து 6 நிமிஷம் வரையும் தூங்கும். நான் அந்த டாபிக் எடுத்தது காரணமே எறும்பு தூங்குமா தூங்காதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால அந்த டாபிக் எடுத்தேன். பட் உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சு ஒரு தடவைக்கு 250 பெரிய ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் எறும்பு சும்மா தூங்காது. அதோடய காலனியில் வேலை இல்லாதப்ப மட்டும்தான் தூங்கும். வேலை இருந்தால் அது தூங்கியே தூங்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எறும்பை பார்க்குறப்ப கண்டிப்பாக சல்யூட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.